சீரியல் கில்லர்ஸ் பல பேரை பல சந்தர்ப்பங்களில் பல இடங்களில் கொண்டிருக்காங்க. ஆனால் எதுக்காக கொண்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே பதில் இல்லை. பல சந்தர்ப்பங்களில் வந்துட்டு போலீஸ் இந்த கேஸை சால்வ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்காக சால்வ் பண்ணுறதுக்கு எவிடென்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கும். தட் இஸ் சம்டைம்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. 95% ஆஃப் த கேசஸ் இன்றைக்கு வரைக்குமே சால்வ் ஆகாமல் தான் இருக்குது. பட் த சீரியல் கில்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க, என்னென்ன கேசஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான கேசஸ் கிடைக்கும். அதில் சில கேசஸின் தொகுப்புகள் தான் அடுத்த சில எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வெல்கம் டு டுடேஸ் எபிசோட் ஆஃப் விக்கிஸ் வ்ளாக், உலகை உலுக்கிய சீரியல் கில்லர்ஸ் பற்றிய டைரிஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் புது பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லாட்டினா பார்த்துக்கிட்டு இருக்கேன் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சரி, தயவு செஞ்சு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே வீடியோ அப்லோட் பண்ண உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்க்கான லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்க்கான லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸஸ் எதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா விக்கிஸ் வ்ளாகில், வெல் எனக்கு தாராளமாக டிஎம் பண்ணுங்கள் த்ரூ த சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. December 1, 1948, அடிலைட் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சோமர்டன் பீச்சில் ஒரு டெட் பாடி கிடைக்குது. திஸ் ட்ரிகர் த கேஸ். இந்த டெட் பாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது. எந்த விதமான ஒரு அடிபட்டதுக்கான அறிகுறியோ எந்த விதமான ஒரு விஷயமும் இல்லை. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்டை அங்கேருந்த மக்கள் வந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணாங்க. அந்த போலீஸ் வந்து பார்த்தப்போ கிடச்சிது என்னென்னா, இப்படி பர்ஃபெக்டாக இருந்த பாடியில் அவங்களோட சட்டையில் இருந்த எந்த விதமான ஒரு பேப்பர் கிளிப்ஸ் இருக்கிற, இப்போ என் சட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு பின்னாடி அந்த பிராண்ட் எந்த மேனுஃபேக்சர் அப்படிங்கிற அந்த சட்டை இருக்கும், சட்டையில் பின்னாடி அந்த வேர்ட்ஸ், அது டோட்டலாகவே இல்லை. அவர்கிட்ட இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரயில்வே ஸ்டேஷனுக்கான ட்ரெயின் டிக்கெட். சரி, இதை அட்டாப்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அட்டாப்சியிலையும் போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இருந்தது. அவங்களுக்கு எந்த விதமான ஒரு க்ளூவும் கிடைக்கல. இன்ஃபேக்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு க்ளூவுமே கிடைக்கல போலீஸ்க்கு. இந்த மாதிரி வந்துட்டு இருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க எதனால் பாசிபிளி அந்த ஒரு நபர் இறந்து இருப்பார் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தப்போ போலீஸ்க்கு இன்னொரு க்ளூ ஒன்று கிடைக்குது. என்னன்னு பார்த்தா வந்துட்டு அவர் இருந்த இடத்துலேருந்து அவர் ஒரு டிக்கெட் வாங்கியிருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, இட் வாஸ் பர் ஒரு பீச் ஸ்டேஷன் மாதிரி ஒரு ஸ்டேஷனில் வாங்கியிருந்தார். ஆனால் அதுக்கு ஒரு 5 ஸ்டாப்பிங்க்கு முன்னாடி இவர் கொண்டு போன ஒரு ப்ரீஃப் கேஸ், நம்மளாம் ப்ரீஃப் கேஸ் வச்சுருப்போம் ஃபைல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ப்ரீஃப் கேஸ் டைப் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவரோட ப்ரீஃப் கேஸ் கிடைக்குது. அண்ட் அந்த ப்ரீஃப் கேஸ்லேயும் அந்த ப்ரீஃப் கேஸில் வந்துட்டு சில இதுலலாம் வந்துட்டு ஒரு பேப்பர் மாதிரி வச்சுருக்கும், இந்த சோ அண்ட் சோ மேனுஃபேக்சர் லாட்டி சோ அண்ட் சோ யூசர் அப்படின்ட்டு. அதில் அந்த பேரை தவிர்த்து எந்த விதமான பேப்பரும் இல்லை. இந்த ஒரு ப்ரீஃப் கேஸ் கிடைச்சும் அந்த அட்டாப்சி நடந்த மாதிரியே எந்த விதமான ஒரு க்ளூவும் ஒரு லீட்ஸும் கிடைக்காம போலீஸ் வந்துட்டு நடந்துட்டு இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும், ஈவன் ஆஃப்டர் 75 whole years. அந்த கில்லர் யார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் போலீஸ்க்கு கிடைக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். கொலை பண்ணான்ற எந்த விதமான ப்ரூஃபுமா இல்லை, போலீஸ்க்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு கேட்குறீங்களா, வேல் ஒரே ஒரு விஷயம் கிடச்சிது. அந்த ப்ரீஃப் கேஸ் கிடச்சிதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரீஃப் கேஸ்க்குள்ள டமன் ஷுட், அவ்வளோதாங்க. இந்த ரெண்டே வார்த்தை தான், இந்த ரெண்டே வார்த்தை எழுதி ஒரு பேப்பரை வச்சுட்டு போயிருந்தான் அந்த கொலகாரன். என்னடா அது டமன் ஷுட்டு, தமன் ஷுட்னா என்னது, யாராவது தமன் எவனாவது இருக்கான் அவன் இதை செய்யணும்னு சொல்லுவாரு, தமன் ஷுட் என்னது இது அப்படின்னா வந்துட்டு போலீஸும் எதிர்பார்த்து நினச்சிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஆல் ஹோப்ஸ் லாஸ்ட் அப்படின்னு இருக்கும் பொழுது தான் வந்துட்டு போலீஸில் ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த தமன் ஷட் அப்படிங்கிறத பற்றி என்ன அப்படின்னு பார்த்தா, இது ஒரு பர்ஷியன் மொழி வாக்கியம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன தான் இருக்குது, எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கயாமத் அப்படிங்கிற ஒரு ஆத்தரோட எழுதின ஒரு புக்கோட கடைசி இரண்டு வார்த்தைகள் தமன் ஷுட். சரி அப்படின்னு சொல்லிட்டு தேர் கம்ஸ் அ க்ளூ அப்படின்னு நினச்சிட்டு இருந்த போலீஸ்க்கு இதுவே ஒரு ரோட் பிளாக் அமையும் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மை தெரியாமல் போச்சு. ஸோ அந்த கயாமத் எழுதின புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு எந்த லைப்ரரியில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. தே காட் அ பர்டிகுலர் லைப்ரரி. சரி லைப்ரரி வந்துருச்சு, இங்கே எதாவது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த லைப்ரரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நர்ஸ் இதை வந்துட்டு செக் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அந்த நர்ஸ் தான்ப்பா கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸை போயிட்டு பிடிச்சி நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு கேட்டால், நான் கொலை பண்ணலை, அந்த புக்கை செக் அவுட் மட்டும்தான் நான் பண்ணேன், என் நண்பர்கிட்ட நான் சீக்கிரம் படித்து முடிச்சிட்டேன், முடிச்சுட்டு என் நண்பர்கிட்டையும் கொடுத்தேன் படிக்கிறதுக்காக, ஆனால் அது இந்த மாதிரி போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலை அப்படின்னாங்க அந்த நர்ஸ். சரி அந்த ஒருவேளை அந்த நண்பராக தான் இருக்குமோ அந்த கொலையாளி அப்படின்னு போயிட்டு அந்த நண்பரையும் போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த நண்பரும் சொல்கிறாரு இல்லை நான் பண்ணலை அப்படின்ட்டு. அந்த ப்ரூஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிற சப்ஸ்டான்ஷியலாக நிரூபிக்கிறதுக்கான அந்த ஒரு ஆதாரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் கிடைக்கல. ஏன்னா அந்த புக் அந்த நண்பர்கிட்ட இருந்துச்சு, அந்த புக்கில் இருந்த கடைசி இரண்டு வார்த்தைகள் கிழிச்சிருக்கணும் இல்லையா, அன்ஃபார்ச்சுனேட்லி அது கிழியலை, த புக் வாஸ் இன்டாக்ட். ஸோ போலீஸால் வந்துட்டு இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருந்த ஒரே ஒரு ஆதாரமும் செல்லாதபடி போயிடுச்சு. ஸோ இன்றைக்கு வரைக்கும் 75 வருஷமாக போலீஸ் யாருப்பா இந்த தமன் ஷுட் சீரியல் கில்லர் அப்படிங்கிறத வந்துட்டு தேடிக்கிட்டு தான் இருக்காங்க, தேடிக்கிட்டு தான் இருப்பாங்களோங்கிற ஒரு அசம்ஷனும் எனக்கு வருது. ஸோ ஹோப்ஃபுல்லி அடுத்த சில வருடங்களில் போலீஸ் கண்டுபிடிச்சி யார் அந்த கில்லர் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன். நீங்களும் எதிர்பார்த்துக்கிட்டுருங்க.